ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார நேசிக்கும் உறவு உன் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும், உன் வசம் ஆக வேண்டும், உன் காலடி தேடி வர வேண்டும் என்று நீ நேற்று என் துவாரமாகியில் கோரிக்கை வைக்கிறாய். உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் மனதிற்கு பிடித்த உறவை உன்னை தேடி வர வைக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய ஆழ்மனம் எதை அதிகமாக சிந்திக்கிறதோ அதுவாகவே வாழ்க்கை ஆகிறது. யார் உன்னை தேடி வர வேண்டுமோ, யார் உன் வசம் ஆக வேண்டுமோ, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. யார் பிடியில் உன் துணை சிக்கியிருந்தாலும், யார் பேச்சு கேட்டுக்கொண்டு உன்னை நாடி வராமல் இருந்தாலும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது. நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றித் தருவேன். வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம். அது எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை, சுழண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுழலுக்கேற்ப நாம் எந்த அளவிற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் அதன் மீது விடாபிடியாக பற்றாக இருந்தால் நிச்சயமாக அது எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வந்து சேரும் என்பதனை மனதார உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதை எப்போதும் ஒரே நிலையில் ஒரே எண்ணத்தில் நினைத்து கொண்டே இரு. அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் நீ நேசிக்கும் உறவாக இருந்தாலும் சரி, அது எந்த மனநிலை இருந்தாலும் அவர் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டங்கள் உன்னை அழ வைக்கலாம், கண்ணீர் வடிக்க வைக்கலாம், வேதனைப்படுத்தலாம். அதையெல்லாம் உன்னை எண்ணத்தை வளமாக்கும் பயிற்சி என்பதனை ஒரு நாளும் மறந்துவிடாதே. சோதனை வருகிறது என்று நீ துவண்டு போக வேண்டாம். உன்னுடைய மனநிலை எந்த நிலையில் இருந்தாலும் அது உன் துணையை பற்றிய எண்ணமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ உயிராக நேசிக்கும் உறவு, உன் மனதிற்கு பிடித்த உறவு உன்னை தேடி, உன் காலடி தேடி வருவார் என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. எதை நினைத்தும் மனதில் பயத்தை வைத்து கொண்டே இருக்காதே. எந்த பயமும் உன்னுடைய நேர்மறை எண்ணத்தை கலக்கியுமே தவிர உனக்கு வேண்டியதை கொண்டு வந்து தராது என்பதனை மனதார உணர்ந்து கொள். பயம் என்பது அறவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும். இதை மட்டும் நீ இன்று மாலை செய்துவிடு. ஒரு எலுமிச்சம் கனியை வாங்கி அதில் 3 கிராம்புகளை அந்த எலுமிச்சம் கனியில் குத்திவிட்டு யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. 3 நாட்கள் சென்று அந்த பழத்தை 2 அறுத்து தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றித் தருகிறேன். யார் உன்னை தேடி வர வேண்டுமோ, யார் உன் வசம் ஆக வேண்டுமோ, யார் உன் காலடி தேடி வர வேண்டுமோ அவரே உன்னை நாடி வரும்படியாக நான் செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் எதை அதிகமாக யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ அதுவாகவே வாழ்க்கை ஆகிறது. உன்னுடைய ஆழ்மனம் என்ன எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை நீக்கி உன் உயிரான உறவை உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கிறேன். உன் காலடி தேடி வர வைக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நீ நினைத்தது போல் நிச்சயமாக மாறும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.